ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கொஞ்சத்தில் உண்மை அநேக ஆசீர்வாதம். தியான வசனம் மத்தேயு அதிகாரம் 25:21. அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஜமான் ஒருவன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து, ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்துவிட்டு போனார். 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தார். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தார். 1 தாளந்தை வாங்கியவரோ அதை பூமியிலே புதைத்து வைத்தார். தன் எஜமான் திரும்ப வந்து அவனிடம் கேட்கும் பொழுது, நீர் கடின இருதயம் உள்ளவர், நீர் கொடுத்ததை அப்படியே கேட்பீர், ஆகவே புதைத்து வைத்திருக்கின்றேன், இதோ உம்முடையதை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். மற்றவர்களோ எஜமானிடம் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார்கள். அவர்களுடைய எஜமான் அவர்களை நோக்கி, நல்லது, நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரர்களே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்ததால் உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக உயர்த்தி வைப்பேன் என்று கூறினார். ஆனால் 1 தாளந்து வைத்திருந்தவரை எஜமான் கண்டு, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார். அவனிடமிருந்த 1 தாளந்தையும் எடுத்து 10 தாளந்துகள் உள்ளவனுக்கு கொடுத்தார். தாளந்துகளை இரட்டிப்பாக்கும்படி விருப்பமுடையவர்கள் இறைவனுடைய ராஜ்யத்தில் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள். என் பிள்ளையாகிய இவருக்கு கொடுத்த தாளந்துகளை, வரங்களை, என் ஆசீர்வாதங்களை வைத்து மற்றவர்களுக்கு இவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார், ஆகவே இன்னும் இவருக்கு கொடுக்கட்டும் என்று ஆண்டவர் உங்களுடைய உண்மையை பார்த்து அநேகத்தை உங்களுக்கு கொடுத்து பரிபூரணமடையச் செய்வார். உலக பிரசித்தி பெற்ற இறை மனிதர் சிறுவனாயிருக்கும்போது அநேக நாட்கள் உணவின்றி பட்டினியாயிருந்தார். ஆனால் இறைவன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வேலை செய்து கொண்டே மாலை வேலைகளில் அநேக மொழிகளை கற்றார். அநேக மைல்கள் நடந்து சென்று இறைவனை பற்றி மற்றவர்களுக்கு போதித்தார். பின்பு ஒரு தேவாலயத்தை கட்டி ஊழியம் செய்தார். ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் இறைவனுடைய ஊழியத்தை மட்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்தார். அவருடைய உத்தமத்தையும் பொறுப்புணர்ச்சிகளையும் கண்ட இறைவன் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி உலகத்தின் சிறந்த ஊழியக்காரராக மாற்றினார். பிரியமானவர்களே, இறைவன் உங்களையும் இவ்வாறே கனப்படுத்த விரும்புகின்றார். இறைவன் உங்களுடைய உண்மையும் உத்தமமான இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கின்றார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கடவுளுடைய கண்கள் பூமி எங்கு முலாவி கொண்டிருக்கின்றது. அவர் உங்களிடத்தில் ஒப்படைத்த ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் பொறுப்பும் உண்மையும் உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றே விரும்புகின்றார். இறைவனுக்கு பயந்து அவர்களிடத்தில் கொடுத்த தாளந்துகளை இரட்டிப்பாக்கி ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். அவற்றை முழு மனதோடே செய்யுங்கள். இறைவன் தமது வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, என்னிடத்தில் உள்ளவைகளை உம்முடைய சித்தப்படியே உபயோகித்து உம்மை மகிமைப்படுத்த அவைகளை நான் ஒப்புவிக்கின்றேன். இந்த தாழ்ந்த நிலையிலும் உமது கண்களுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கின்றேன். நீர் என்னை ஆராய்ந்து கண்காணிக்கின்றீர் என்பதை அறிவேன். நீர் உண்மையுள்ள தேவன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.